பட்ஜெட் விசாலம் என்னோட குட்டி திரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்ன மென்னுங்கிறத ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னா, உப்மா, மலபார் எக் ஃப்ரை, அப்புறம் சன்னா பிரியாணி, ஸ்நாக்ஸ்க்கு கோவா, அப்புறம் ஃபைர்லெஸ் ஸ்வீட்டு. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சொல்லாதீங்க. ப்ரிப்ரேஷன் வந்து உப்மாவுக்காக கொஞ்சம் கீ விட்டு நான் செமியாவை வந்து வறுத்தெடுத்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வறுத்தெடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் முந்தின நாள் நைட்டே செய்கிறதா இருந்தாலும் செஞ்சு வச்சுக்கலாம். நான் இதை நான் உங்களுக்கு வீடியோக்காக இப்போ காலையிலே செய்கிறேன். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வறுத்தெடுத்துக்கோங்க. அங்கே வந்து சன்னா வந்து வேக வச்சுருக்கிறேன் குக்கரில், அப்புறம் எக்கு வந்து பாயில் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். எக்கு வந்து பாயில் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட்டு வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடஞ்சி போகாமல் அப்படியே இருக்கும். இது ஒரு சின்ன டிப்பு தான். பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கீ குக்கரில் விட்டுருக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சி இலை, முந்திரி பருப்பு, பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அதை பொடி பண்ணி கூட போடலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிவக்க வருந்ததுக்கு பிறகு நம்ம இப்போ வந்து ஆனியன் சேர்த்துக்கிறோம். ஒரு ரெண்டு சின்ன சைஸில் இளங்காயம் எடுத்துருக்கிறேன், அதை கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஆனியன் வதக்கும் போது கூட உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் அந்த பிங்க் கலரில் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கணும்ல, அதை சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறோம். பச்சை மிளகாவும் இதோடய நான் சேர்த்துட்டேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கணும். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி அப்புறம் மல்லித்தலை, புதினாவும் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருது தான். இஞ்சி தனியாக, பூண்டு தனியாக வந்து அரைச்சி தனியாக ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் வர கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கிறவங்க, அப்புறம் வீட்டில் குட்டி குட்டி கிட்ஸ் வச்சுருக்கிறவங்க, கொஞ்சம் ஏர்லியராக ஒர்க் முடிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபங்க்ஷன் டைமில் கூட நம்ம இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே குயிக்காக சமையல் முடிக்கணுங்கிறது வந்து விருப்பப்படுறது தானே. இதோட இப்போ வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், அப்புறம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இப்போ வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையும் இதோட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்க வச்சதுக்கப்புறவு நம்ம அரிசி வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, நான் ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து தண்ணி வடிச்சிட்டு இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி சேர்த்து ஒரு சுத்து நல்லா சுற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுத்ததுக்கு அப்புறவு நீங்கள் வந்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். 2 மடங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அரிசியை வதக்கிட்டு நீங்கள் தண்ணி சேருங்க. இன்னொரு சைடில் வந்து இது வந்து தண்ணி வந்து பாயில் ஆனதுக்கப்புறவு விசில் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பிரியாணி வந்து. இப்போ இந்த சைடில் வந்து உப்மாவுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறவு கடுகு, கடலைப்பருப்பு,
கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் ஃபர்ஸ்டில் வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா சேர்க்கறனாலும் சேர்த்துக்கோங்க, காஞ்ச மிளகா சேர்க்கறனாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். உப்புமாவுக்கு எப்போவுமே வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கிருச்சு. உப்புமா ஓரளவு காலையில் கொஞ்சம் சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரே ரெசிபி. கொஞ்சம் இஞ்சி துருவினது சேர்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் விருப்பப்படுற காய் எதனாலும் சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு பீன்ஸு சேர்த்துருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். வேறு எந்த காய்கறியும் உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அது எல்லாமே இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு பீன்ஸு அப்புறம் தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதோட உப்பு சேர்த்து தண்ணி விட்டு விட்டுடலாம். காலையில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரே டிஃபன் உப்புமா தான். நல்லா அந்த எண்ணெய் சேர்கிற அளவு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா எண்ணெயிலே கொஞ்சம் காய் வந்து இப்போ வந்து 2 மடங்கு அளவு எவ்வளோ சேமியாக எடுத்துருக்கோமோ 2 மடங்கு தண்ணி விட்டு நான் நல்லா ஒரு 3 நிமிஷம் காய் ஒரு 3 to 5 மினிட்ஸ் காய் வெந்ததுக்கு அப்புறவு தான் இப்போ வந்து நான் நல்லா கொதி வந்த பிறகு சேமியா சேர்க்குறேன். சேமியா சேர்த்து நீங்கள் வந்து லெட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அந்த தண்ணி வந்து வத்துறது வத்துனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2 மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். காய்க்கு 1 பங்கு தண்ணி, சேமியாவுக்கு 2 பங்கு தண்ணி அந்தளவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இது ஒரு 5 to 5 மினிட்ஸில் வெந்துடும். மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா வெந்துடும். உங்களுக்கு வெயிட் பண்ணலாம். ரெடியாகிற டைமில் நம்ம கொஞ்சம் ரைத்தாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ரைத்தாவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டில் ஆனியன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தயிர் செய்கிறங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விடும்போது மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி விட்டுரும் உங்களுக்கு தயிர். அதனால் தயிர் ஜஸ்ட் ஆனியன் போடுங்க, மேலே தயிர் ஆட் பண்ணுங்கள். உப்பும் மேலே லைட்டாக தூவி விடுங்க. உப்பு மிளகாத்தூள் எதனால் மிளகாத்தூள் லைட்டாக பிஞ்சு அதில் சேர்த்து தூவி மட்டும் விடுங்க. அப்படி டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணுங்கள். ஆல்ரெடி கொண்டு போகிறதுல பாதி குலுங்கிரும், அதனால் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படி வச்சாலே போதும். வீட்டில் பண்ணுற மாதிரி கலர வேண்டாம், அப்படியே கொடுத்து விடுங்க. டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விடும்போது நான் இப்போ வந்து எண்ணெய் விட்டு சோம்பு கருவேப்பிலை சேர்த்து பொடியானதுக்கப்புறவு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு மூணும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தீயை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து முட்டையை கட் பண்ணி அதில் வந்து சேருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வச்சா போதும். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். நல்லா ஒரு இப்படி டாஸ் பண்ணி விட்டாலே போதும். நல்லா அந்த மசாலா வந்து எக்கில் வந்து ஃப்ரை நல்ல ஒரு கோட் வந்தால் போதும். உங்களுக்கு மலபார் எக் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். காலையில் டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து இது செஞ்சுட்டு போகிறதுக்காகட்டும், பாயில் பண்ண எக்கை கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுக்குறப்ப டேஸ்ட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்காக பொட்டுக்கடலையும் சுகரு இதோடு வந்து நீங்கள் ஏலக்காய் கிராம்பு பட்டை இதில் ஏதாவது ஒன்று வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன கிராம்பு மட்டும் இதில் இப்போ நமக்கு இன்னொரு சைடில் உப்புமா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. மல்லியெல்லாம் தூவி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வச்சிடலாம். ஃபினிஷ், இந்த ஒர்க்கும் முடிஞ்சது. எக் ஃப்ரையும் 1 நிமிஷம் வச்சோம், அதுவும் அந்த டைமில் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபயர்லெஸ் இந்த லட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா. பொட்டுக்கல் ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சி எடுத்திருந்தால அதில் வந்து இப்போ காலையில் டைமுக்கு நமக்கு அவசரத்துக்கு செய்கிறதுக்கு இமீடியட்டாக சாப்பிட்றதுனால நம்ம பால் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கிடலாம். நீங்கள் இப்போ ஸ்டோர் பண்ணணுன்னா கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் காலையில் ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்துட்றதுனால பால் மட்டும் ஆட் பண்ணி லைட்டாக அதை வந்து பேடா மாதிரியோ லட்டு மாதிரியோ உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து இதை பிடிச்சிக்கலாம். காலையில் அவசரத்துக்கு இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கீயை ஹீட் பண்ணி அதை ஊற்றுறதுக்கு. இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இது ஆல்ரெடி நான் ஃபயர்லெஸ் லட்டு நிறைய வந்து சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். அதை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்துருவேன், பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு கிட்ஸுக்கான ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸு, ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. சனா பிரியாணி ஆல்ரெடி 2 விசில் வச்சேன், ரெடி ஆகிடுச்சு.
அதுவும் இறக்கிட்டு லைட்டாக கீ விட்டுட்டு ஃபுல்லாக கலரி ஒரு கலர் கலரி விட்டுட்டு நீங்கள் பாக்ஸ்க்கு எடுத்து வைங்க. அதை மாதிரி டிஃபன் பாக்ஸ்க்கு நீங்கள் பேக் பண்ணும்போது அந்த கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறவு டிஃபன் பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. அந்த சூடோடு கொண்டு போகும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் ஆறட்டும், ரொம்ப சூடு வேண்டாம். ஓகே, ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொஞ்சம் கோவா அந்த பேடா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.